இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பன்முக திறமை கொண்ட சிம்புவுக்கு பலரும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. குழந்தை நட்சத்திரமா கோலிவுட்ல அறிமுகமான சிம்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவதாரம் எடுத்தாரு. ஹீரோவான வேகத்துல இயக்குனர் அவதாரமும் எடுத்தாரு. தனக்குள்ள ஏகப்பட்ட திறமைகளை வச்சிருக்க சிம்பு பல வம்புலையும் சிக்கினாரு. சிம்பு என்றாலே வம்பு அப்படின்னு கோடம்பாக்கத்தில் பேசப்பட்டுச்சு. சிம்புவுடைய கேரியர் அடி வாங்க ஆரம்பிச்சுது. சிம்பு ரொம்பவுமே வெயிட் போட்டு குண்டா மாறிட்டாரு. பெரிய தொப்பையெல்லாம் வச்சிருந்தாரு. குனிஞ்சு சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு சிம்பு ஆயிட்டாருன்னு பலரும் சிம்புவை கிண்டல் அடித்தாங்க. அதை பார்த்தவங்க சிம்புவுடைய கேரியர் ஓவர், அவர் அங்கிள் மாதிரி இருக்காரு, உடலில் வலு இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை சிம்பு மேலே வச்சாங்க. சிம்புவை பற்றி வந்த மோசமான விமர்சனங்களை எல்லாம் பார்த்து சிம்புவுடைய ரசிகர்கள் ரொம்பவுமே கவலை அடைஞ்சாங்க. இந்த நிலையில் தான் தன்னை தங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினைக்கிற ரசிகர்களுக்காக மாற முடிவு பண்ணார் சிம்பு. மாநாடு படத்துக்காக வெளிநாட்டுக்கு போய் எடையை குறைச்சிட்டு வந்தார் சிம்பு. அதுக்கப்புறம் லாக்டவுனில் மறுபடியும் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி தன்னுடைய எடையை 31 கிலோ குறைச்சி மறுபடியும் ஒல்லி ஆயிட்டாரு சிம்பு. சிம்பு ஒல்லியானதை பார்த்தவங்களால் அவங்களோட கண்களையே நம்ப முடியலை. சிம்பு தானா இது அப்படின்னு வியப்பா பார்த்தாங்க. ஒல்லியானா என்ன, அவர் வம்பு தான், படப்பிடிப்புக்கு நேரத்துக்கு வந்ததா சரித்திரமே இல்லை, தன்னை நம்பி படம் எடுக்கிறவங்களை கதற விடுவாருன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் தான் சுசீந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் படத்தில் அதுவும் ஒரே மாதத்தில் நடித்து முடித்தாரு. கட கடன்னு பட வேலையை முடித்து பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. சிம்புவால் சுசீந்திரன் கதறலை. இதை பார்த்தவங்க சிம்பு நிஜமாகவே மாறிட்டார் போல அப்படின்னு வியப்படைஞ்சிருக்காங்க. ஈஸ்வரன் வேலையை முடித்த கையோட வெங்கட் பிரபுவுடைய மாநாடு படப்பிடிப்பிலையும் கலந்துக்கிட்டாரு. இதற்கிடையில் 10 தல படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. மேலும் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்காக ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு. சிம்பு இப்படி அடுத்தடுத்து புதுப்படங்களில் கமிட் ஆவதை பார்த்து அவருடைய விமர்சகர்கள் வியக்கிறாங்க, ரசிகர்கள் சந்தோஷப்படுறாங்க. சிம்புவுடைய இந்த அதிரடி மாற்றம் அவருடைய கேரியரையும் சேர்த்து மாற்றியிருக்கு. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற சிம்புவுக்கு ரசிகர்களும் திரையுலகினரும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க போவது இல்லை, அதனால் ரசிகர்கள் யாரும் என்னை பார்க்க வர வேணான்னு சிம்பு கோரிக்கையும் வச்சுருந்தாரு. எடையை குறைச்சதுக்கு அப்புறம் சிம்பு படங்களில் மட்டும் இல்லை, சமூக வலைதளங்கள்லேயும் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்காரு. அப்பப்போ தன்னுடைய பட அப்டேட்களை கொடுக்குறாரு. மேலும் தன்னோட புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்துட்ருக்காரு. தன் அம்மா சாப்பாடு ஊட்டி விட்ட வீடியோவை அண்மையில் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்துருச்சு. சிம்புவுடைய மாற்றத்தை பார்த்து ரசிகர்கள் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க. ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர், மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள்.